ஒண்ணுமே தெரியலையே. 10 நம்பர் வீட்டு கேட்ட போய் துறக்கறியா? உனக்கு என்ன பைத்தியமா? சித்தப்பா பதிலே பேச மாட்டேங்கிறான். கன்ஃபார்ம்டு பைத்தியம் தான். நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்படி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து இப்படி ஜட்டி பனியோட ஓடி வந்தீங்க? சித்தப்பா இந்த கோரம்பட டிரஸ் போட்டுட்டு என் கூட வராதேன்னு சொன்னனே கேட்டியா? நீ இந்த சுள்ளாட்டு மண்ட பனியனை போட்டுட்டு வராதேன்னு சொன்னனே கேட்டியா? இந்த பையன் என்னைய ஒரு லிட்டல சேர்த்துட்டான். சித்தப்பா சின்னப்பா ஐயோ ஏன் சார் இப்படி நடு ரோட்ல நின்னு கத்துறீங்க? ஒழுங்கா வீடு போய் சேருங்க. எங்க வீடு 9ஆம் நம்பர் வீடுதான். அதுக்குள்ள எப்படி போகணுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ 10ஆம் நம்பர் வீட்டுக்குள்ள போற, ஒழுங்கா வீடு போய் சேர மாட்ட. எங்க கஸ்மலா காலங்காத்தால ஊட்டாண்டு வந்து பெல்ல அமிக்கினே இருக்கியே, என்னப்பா ஓனா? இந்த வீட்ல ஒரு போஷன் வாடகைக்கு விட போடணும் பேப்பர்ல போட்டுருந்தது. அதான் உள்ள வந்து இடத்தை பார்க்கலாமா? கொடகுல ஊடு பார்க்க வந்திருக்கியா? இது புடி. என்னது? இந்த கலைய கொண்டு போய் அந்த கார்ப்பரேஷன் டோட்டில கலாச்சிட்டு வா, அப்பால பேசுவோம். புடி. என்னம்மா இது வீடு பார்க்க வந்தவங்க கிட்ட வேலை வாங்குறீ நீ? சரி நானே கலாச்சிக்கிறேன், அடுத்த கால் பண்ணிட்டு போ. ஏமா ஏமா வேணா நில்லு. அண்ணா நகர் வரதுக்கு ஆட்டோக்காரனுக்கு 50 ரூபாய் எழுதிருக்கேன். குட்டு அந்த கலிக்க. நில்லு. இங்க போ. வீட்டுக்குள்ள வேற ஏதாவது கேடு கட்ட இருக்கு? அவங்களையும் துப்பு சொல்லு, மொத்தமா எடுத்து போறேன். இல்ல இது போதும் போ. வீட்ல எல்லாமே நீ தானே? ஐயோ என்ன பண்ணாலீங்க இவளுக்கு வீட்டுல இந்த நாத்த நாரது. இந்த கலிஜி புடி. இப்ப உள்ள போலாமா? இல்ல. உன் பேர் என்ன? சக்கரவர்த்தி. ராணி வீட்டுக்கு வரலையா? நான் கல்யாணம் ஆகாத சக்கரவர்த்தி. அப்ப இந்த ஊடு உனக்கு வாழை கிடையாது. ஏன்? கண்ணால ஆன ஆம்பளையா இருக்கணும், இல்ல கண்ணால ஆகாத பொம்மநாட்டியா இருக்கணும். அவங்களுக்கு தான் எங்க எஜமானியம்மா இந்த ஊடு விடுவாங்க. உங்க எஜமானியம்மா என்ன அலியா? யோ அலியும் இல்ல எலியும் இல்ல. அவங்க இது எங்க அம்மா கண்டிஷன். எங்க உங்க எஜமானியம்மாவை கூப்பிடு, பேசி பாக்குறேன். ஒருவேளை என் முகத்தை பார்த்த உடனே மனசு மாறி அவங்க கண்டிஜனை கைவிடலாம். அவங்க டவுனுக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு நேரம் ஆகும். நீ அப்பால வா. கூட கூட கொஞ்சம் நில்லு. வந்தது வந்துட்டேன். பாடகைக்கு விடுற போஷனை பார்த்துட்டு போயிடுறேன். சரி வா, உள்ள வந்து ஒரு வாட்டி கண்டுக்கணும் போ. வா வேலைக்கார பெண்ணே, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். இந்த கட்டிலும் மெத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ இங்க தான் தூங்குறியா? என்னடா நீ இந்த வீட்ல தான் தங்குறியான்னு கேட்டேன். எல்லாமே என் மனசுக்கு திருப்தியா நடந்துட்டு வருது. அதே மாதிரி இந்த போஷனும் எனக்கு வாடகைக்கு கிடைச்சிருச்சுன்னா ஒரு வழியா செட்டில் ஆயிடுவேன். செட்டில் பெண்ணே, உங்க முதலாளி அம்மா எப்ப வருவாங்க? எந்த நிமிடம் வருவாங்க? பெண்ணே, இந்த பெட்ரூம்க்கு எவ்வளவு வாடகை உனக்கு ஏதாவது தெரியுமா? மாசம் 1000 ரூபாய் கொடுக்கூலி, 10 மாசம் அட்வான்ஸ் 1000. நியாயமான வாடகை. தட் சவுண்ட்ஸ் ஃபேர் எனஃப். நைஸ் பெட், நைஸ் girl, but I'm afraid I could not possibly rent a room to you. பெண்ணே, உங்க முதலாளி அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. அழகானும் அசரீரி மாதிரி குரல் மட்டும் கேக்குது. குனி பின்னாடி ஓடிட்டாங்களா? முன்னாடியும் ஓடில, பின்னாடியும் ஓடில. அந்த குரலுக்கு சொந்தக்காரி நான் தான். வீட்டுக்காரமா நீ? வீட்டுக்காரமாவும் நான் தான், வேலைக்காரியும் நான் தான். பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டே வேலைக்காரிய ஓரக்கண்ணால நோட்டம் விடுற சபல புத்தி எல்லா ஆம்பளைங்களுக்கும் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் வாடகைக்கு வீடு கேட்டு வரவங்க ஒழுக்கமானவங்களான தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வேஷம். நியாயமான வேஷம். தம்பதிகளுக்கும் தனியா வாழும் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த அறைய வாடகைக்கு விட முடியும். தொந்தரவு பண்ணாம தயவு செஞ்சு போயிடுங்க. திடீர் கல்யாணம் பண்ணிக்க என் ஜாதகத்துல யோகம் இல்ல. மனசு இறங்கி என் விஷயத்தை மறுபரிசீலனை செய்யக்கூடாதா? பிரம்மச்சாரிகளை பொறுத்த வரைக்கும் மறுபரிசீலனைக்கு இடமே இல்ல. நான் சொன்னா சொன்னதுதான். இதோ பாருங்க, ஆம்பளைங்கள்ல 1-2 பேர் அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனா ஒட்டு மொத்தமா எல்லா ஆம்பளைங்களையும் நீங்க கேவலமா நினைக்க கூடாது. நாங்க எல்லா விதத்திலையும் பொம்பளைங்களுக்கு உதவியா இருப்போம். ஆண் துணையோட வெளியே போனீங்கன்னா காலி பயலுக சைட் அடிக்க மாட்டானுங்க. இடிமன்னர்கள் தொல்லை இருக்காது. குறிப்பா ராத்திரி நேரத்துல எங்க உதவி உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். என்னது? ஆம்பளைங்க வீட்டுல இருந்தா நீங்க திருட பயம் இல்லாம நிம்மதியா தூங்கலாமே, அத சொன்னேன். ஓஹோ. என்ன மாதிரி வாலிபன் உங்க கூட இருந்தா உங்க கையில ஒரு ரெட்டை குழல் துப்பாக்கி இருக்கிற மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு நான் இன்னொரு கேரண்டியும் கொடுத்துறேன். மத்தவங்களை மாதிரி நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கிளி குஞ்சு, மைனா குஞ்சு இந்த மாதிரி ஐட்டங்களை வளர்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது. மொத்தத்துல என்கிட்ட குட்டியோ குஞ்சோ கிடையாது. தயவு செஞ்சு என்ன ஏத்துக்கோங்க. நீங்க தலையில நின்னாலும் சரி, என் முடிவை நான் மாத்திட்டு போறது இல்ல. இவ்வளவு பெரிய பட்டணத்துல உங்களுக்கு வீடா கிடைக்காது. வேற இடத்துல ட்ரை பண்ணுங்க. மிஸ் ப்ளீஸ் வேக்கேட் தி பிளேஸ். பெல் சார் வாங்கம்மா. என்ன வேணும்? லேட்டஸ்ட் அரைவல் ஏதாவது வந்திருக்கா? லேட்டஸ்ட் அரைவலா? அது என்ன ட்ரெயினா பிளேனா? ட்ரெயினும் இல்ல பிளேனும் இல்ல. புதுப்பட கேசட் வந்திருக்கான்னு கேட்டேன். ஓ அதுவா, மேல போ கிடைக்கும். புதுசெல்லாம் என் பையன் பாத்துக்கிறான், பழச மட்டும் நான் பாத்துக்கிறேன். உங்க வயசுக்கு ஏத்த உத்தியோகம். கீப் இட் அப். அடேங்கப்பா உனக்கு ரொம்ப நேரம். பாய். வணக்கமுங்க. வணக்கமுங்க. உங்களுக்கு என்ன வேணுமுங்க? புதுப்பட கேசட் என்னென்ன இருக்கு? மலர்ந்த மொட்டு, மலராத மொட்டு, மலர போற மொட்டு, எல்லா கேசட் இருக்குதுங்க. மலர்ந்து மலராத பாதி மொட்டு இருக்கா? பாதி மொட்டா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்திருக்கு. அதனால என்ன? ஆர்டர் பண்ணி அடுத்த வாரம் வாங்கி தரேன். இப்ப இருக்கிற கேசட்ல ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு போங்க. சரி, மலர்ந்த மொட்டு கேசட் 3 காப்பி கொடுங்க. ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வாடகை. 3 கேசட்டுக்கு 30 ரூபாய். கேசட்ட கொடுங்க, பில்ல போடுங்க. ஐயோ, புது மெம்பர்னா 500 ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும். சொல்ல மறந்துட்டேன். அவ்வளவு பணம் இப்ப கைவசம் இல்லையே. பரவாயில்லைங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் நேர்லயே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். அப்படியா? அப்ப 2 நாள் லீவ் போட்டு வாங்க. 2 நாள் இல்லங்க, 3 நாள் லீவ் போட்டு வரேன். அட்ரஸ் சொல்லுங்க. ஜெகன் மோகினி நெக்ஸ்ட், நம்பர் 10, விட்டலாச்சாரியா ரோடு, 2வது குறுக்கு தெரு, சென்னை 1-2. சென்னை இல்லைங்க, ஹைதராபாத் 1. ஹைதராபாத்தா? புது கேசட்ட ஓசில போடி வந்து போயிட்டால குறுக்கு தெரு மோகினி. 65 67 69 70 71 73 74. சிதப்பா, இனிமே என்னால உச்சி போட முடியாது, முட்டி கண்டு போச்சு. படுக்க போகும்போது 100 தடவை உட்கார்ந்து எந்திரிச்சா நல்லதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டர் உன்னதான் உடற்பயிற்சி பண்ண சொல்லிருக்காரு. என்னையா உசுர எடுக்கிற? உனக்கு உழைச்சு வச்சா நான் ஓடா தேஞ்சிரும் போல் இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதரா, எனக்கு பின்னால என் சொத்து பூரா உனக்கு தானே. இந்தியா டுடே இப்படி சொல்லி சொல்லியே என்னை ஏமாத்து. இப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து எந்திரிச்சா உனக்கு முன்னாலே நான் போயிடுவேன். 76 77 78 79 இதுக்கு மேல முடியல பாருங்க. சித்தப்பா, இந்தியா டுடே ரொம்ப கெட்டு போச்சு. நேற்று இந்தியா நல்லா இருந்ததுன்றியா? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம், கார்பரேஷனுக்கு வரி கட்டுறோம். ராத்திரி நேரத்தில் நாம பயம் இல்லாம நடந்து போக முடியுதா? ஸ்ட்ரீட் லைட் ஒண்ணு எரியுதான்னு பாருங்க. நீ ஒன்னும் பயப்படாத, நீ இருக்கிற நேரத்துக்கு இருட்டுல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உன் பிரீப் கேஸ்ல ₹1,00,000 பணம் வச்சிருக்கிறேன். இந்த விவரம் எவனுக்காவது தெரிஞ்சு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வந்து உன் தலையில டுமீல் டுமீல் டுமீல்னு 3 தடவை சுட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு இருட்டுல மறைஞ்சிட்டான்னா என்ன செய்யறது? ஏண்டா இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா? இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன். இந்த பொட்டிய புடி, இத பத்திரமா வீடு கொண்டாந்து சேரு. நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஓட்டேந்து வாங்கிக்கிறேன். என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டு இருக்கியா? இந்த மாதிரி நில்லு, இல்லைன்னா நானே உன்னை சுட்டு போடுவேன். அப்பா, வீடு வந்து சேர்ந்தாச்சு, மூச்சு வாங்குது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போவோம். அம்மா, இனிமே டுமேல் சத்தம் கேட்காது. குண்டு பாய்ச்சிருச்சு. அது சுத்தமா என்ன உடம்பெல்லாம் ரத்தம்? உனக்கு என்னாச்சு? யாரோ சுட்டாங்கடா. சுட்டுட்டாங்களா? உண்மையிலே நீ போயிட்டியா? என்ன அப்புறமான சேர்ந்து நானும் வர்றீங்க? யார் சுட்டது, யார் போனது? அறிவுட்டவன கல்லு மாதிரி உட்கார்ந்து செத்து தெரியலையா? இந்த மாதிரி கொட்டுது ரத்தம். உன் பக்கத்துல சிகப்பு பெயிண்ட் கொட்டி கிடக்குது, அதுல கைய வச்சுட்டு நீயே உடம்பு ஊரை தடவிக்கிட்டு ஏன் கூச்சல் போட்டு ஊரை கூட்டுற? அடே, ஆமா, குண்டு பட்டிருந்தா சட்டையில தொலை போட்டிருக்குமே, நல்லா தானே இருக்கு. ஆனா துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சுடா. ஆமாங்க, துப்பாக்கி சத்தம் கேட்டுதான் நாங்களும் ஓடி வந்தோம். சித்தப்பா, வெடி சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. இந்த 10ஆம் நம்பர் வீட்டு கதவு மட்டும் சாத்தி இருக்கு, ஆனா மாடியில் லைட் எரியுது. இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு, ஆனா இந்த வீட்டுல இருந்து மட்டும் யாரும் வெளியே வரல. கரெக்ட், இந்த வீட்டுலதான் துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு. நீ போய் கதவை தட்டு, யாராவது வர்றாங்களா பாரு. யூ ஆர் கரெக்ட் சித்தப்பா. பானு, பூபாதி, ஹாய் ஜோலே, ஹாய் உச்சி, வந்துட்டியா? உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். எங்க சித்தப்பன் கோயிலுக்கு போயிருக்கான், வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். வா, அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாடுவோம். கையெடுங்க. முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு, இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுதி சொல்லுங்க. அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம். உச்சி கண்ணு, கொஞ்ச நாள் டைம் கொடு. எங்க சித்தப்பன் கிட்ட நைஸா பேசி என் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன். அஜுசோ, இவன் கோயிலுக்கு போயியா? எங்க சித்தப்பா வந்துட்டான். மாடியில இருக்கிறியா? வந்துட்டேன். அஜு, மேல வேற வர போறவன கொஞ்சம் என்ன பண்ணுவேன்? அஜோ, மரத்துக்கு சேலை கட்டிட்டால தூக்கி பாப்பானே. நீ அரப்பாவோட கட்டிருக்க, ரொம்ப ஈஸியா போடு. அங்கே இரு, அங்கே இரு. சித்தப்பா, அங்கே இல்லைங்க. உடம்புல உங்களுக்கு 1000 வியாதி இருக்கு, மாடிப்படி நீங்க ஏறக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நானே எடுத்து. நான் தாண்டா எடுக்கணும். சித்தப்பா, விபரீதம் நடந்துரும். அது எதுக்கு நடக்குது? உடம்பு விபரீதமாயி போயிடும் சொல்றேன். அதை பத்தி நீ கவலைப்படாதப்பா. அட, வியாதிய பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா? முக்கியமான கேசட்டுகள் தேவைப்படுது. அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும், நான் தான் எடுக்கணும். கொஞ்சம் விலகு. கிடைச்சிருச்சு. சித்துப்பா சித்துப்பா என்ன என்ன கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது. என்னடா இது, நான் வச்சவே எனக்கு தெரியாதா? அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற? சித்துப்பா என்னடா வித்த காட்டுற? ஏண்டா இது என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது? அது தொப்புளேதான் சித்தப்பா. கொரியா அழகி டிப்புளோட தொப்புள் விளம்பர போஸ்ட் அவளை கவர்ச்சியா போட்டிருக்கான். கொரியா அழகியா? ஆமா. அவளை தொட்டு பாக்குறதுன்னா கொரியாவுக்குள்ள போகணும். அதுக்கேது நம்ம கிட்ட வசதி? அவ தொப்புளை இங்கேயே தொட்டு பாத்துறேன். என்னடா இது பேப்பர் தொப்புள்ன்ற நெளியுது. அது சைனா பேப்பர், ஆயில் பிரிண்ட், அப்படித்தான் இருக்கும். அப்பா நெளிய நெளிய தடைகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஐயோ என்ன தொப்புளியாது. சின்னப்பா ஏண்டா கோவிச்சுக்கிற? எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுடா. இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை? அவன் முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும். அந்த விளம்பர போஸ்டர் கொஞ்சம் வெளியேடு. எடுக்க முடியாது சித்தப்பா. போஸ்டர் பசைய தடவை செவத்துல ஒட்டிருக்கேன். அட பாவி, கோந்த ஒட்டி போஸ்டர் கெடுத்துட்டியடா. என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பேன்னு. கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா? யார் அழகான பையன்? நீ கண்ணாடியில முகத்தையே பாக்குறது இல்லையா சித்தப்பா? 60லும் ஆசை வரும். நீ அதையும் தாண்டிட்ட. இவர் யாரு? அரசியல் தரகர். என்ன ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்க சொல்லுங்க. ஒரு நடிகர் சினிமாவிலயோ அரசியல்லையோ ரொம்ப பாப்புலர்ட்டா இருந்துகிட்டு இருக்காரு. அவரு எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்றாரோ அந்த கட்சிக்கு தான் ஜனங்களே ஓட்டு போடுவாங்க. எப்படியாவது நீங்க பெரிய மனசு பண்ணி அவருடைய பாப்புலாரிட்டியை குறைக்கணும். இந்த சூட்கேஸ் நிறைய பணம் இருக்கு, அத அட்வான்ஸா வச்சுக்கோங்க. இன்னும் எவ்வளவு கேட்டாலும் தரேன். யார வரே சூப்பர் ஸ்டார் சினிமா வழிஞ்சது, நாளைக்கு அரசியல் வந்தாலும் சரி, அவர் தாங்க ராஜாதி ராஜா. நான் மட்டுமல்ல, எந்த பொம்பாடி உங்கன்னு வந்தாலும் அசைக்க முடியாது. நிறுத்து 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 நிறுத்து. தாதா, இந்த ஹோட்டல் மூடுறதுக்கு தான் நம்ம பணம் வாங்கியிருக்கோம். தாதா தயவு செஞ்சு உங்க திருப்பாளர்களை கீழே வச்சாதீங்க. தாதா உங்களுக்கு எது வேணாலும் காரணம் கொண்டு தர சொல்றேன். உங்க கையை வேணாலும் கை விட. தயவு செஞ்சு உங்க காலை கீழே வச்சுருக்கீங்க. தாதா யோ, உன் ஹோட்டல் மூடுறதுக்காக தான் நாங்க ஆரோக்கிய நாள்கிட்ட காசு வாங்கியிருக்கோம். தாதா இதுக்கு இருப்பாருங்க வரைய திறந்து வச்ச ஹோட்டல். அவர் திறந்து வச்ச ஹோட்டல் நீங்க மூட வைக்கணுமா? தாதா என்னது, இந்த ஹோட்டல் தெய்வம் திறந்து வச்சுதான் எனக்கு தெரியாம போச்சியா? இது ஹலோ ஆரோக்கியபம், நான் தான் லக்தாத்தா பேசுறேன். வணக்கம் தாதா. சொன்னபடியே இந்த ஹோட்டல் மூட வச்சுட்டீங்களா? ஏண்டா இந்த ஹோட்டல் என் தெய்வம் பாரியா திறந்து வச்சுட்டாரு. அதோட போய் சொன்னா வேற என்ன போய் சொல்லல. நீ கொடுத்த 1,00,000 ரூபாயே நானே கொண்டு வந்து ஹோட்டலுக்கு தரேன். ஐயோ வேணாம் தாதா, அந்த பணத்தை நீங்களும் நன்கடையாச்சுங்க. ஏண்டா நீங்க இப்ப இங்க வந்தீங்கன்னா இப்ப சுமாரா நடந்துட்டு வியாபாரம் கூட மொத்தமா கட்டிவிடும். தாதா முதல்ல டிவி ஆஃப் பண்ணி என்னன்னா அது நெக்கு தாதா பேசுறாரு பார்க்க வேண்டாமா? நெக்கு தாதா மனுஷனா அவன் தரித்திரம் பிடிச்ச வண்டி. அவனால் தாண்டி நம்ம கடையை போடணும். அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னா? சக்தி இல்ல, அது தரித்திரம். இப்படி எடுத்து பேசிதான் கடையே மூடிட்டு பேசாம டிவியை பாருங்க. இந்த நேரடி ஒளிபரப்புல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம் லக்தாதா. வணக்கம். சர்வநாசம் சர்வநாசம் சரியனே துணை. உங்க பேட்டிய எங்க மூன் டிவில ஒளிபரப்பணும்னு எல்லா நாட்டுல இருந்தும் கடிதம் எழுதியிருக்காங்க. அதனால உங்களை பேட்டிக்கான நான் வந்திருக்கேன். ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்குலாம் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நேரடி ஒளிபரப்ப குடும்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சர்வநாசம். உங்க பாதம் பட்டாலே எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரணும். பிரச்சனை வராது, என் பாதம் பட்டாலே அழிஞ்சிடும். அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. லெக்டாதான்னு பட்ட வேலை கொடுத்துருக்காங்க. எங்க நேயர்களுக்கு உங்க லெக்க பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சொல்றேன். அது ஒரு பெரிய கதை. நான் பார்க்கும் போதே என் வாழ்க்கைய பழையில மாறி போச்சு. குழந்தை பார்க்கும் போது நல்லதான் முன்னாடி வருது. எனக்கு காலை பிடிச்சு, என் காலை பிடிச்சி இருந்த டாக்டர் அம்மா அந்த இடத்துல ஆத்தாட்ட கொஞ்சம் செத்து போயிட்டாங்க. எங்க அம்மா ஆசையோட பால் கொடுத்தாங்க. வீட்டுல ஓங்கி ஒண்ணு விட்டேன். அவங்களும் சிவலோகம் போய் சேர்ந்துட்டாங்க. நான் நடக்க மாட்டேன்னா நடக்க மாட்டேன்னு எங்க அப்பா ஆசையா காட்டினாங்க. என் பாதத்தை பிடிச்சி தரையில வச்சாரு. அந்த இடத்துலயே அவரும் செத்து போயிட்டாரு. நான் அனாதை இடத்துல என் தாய் மாமே ஆசையா எடுத்து கொஞ்சினாரு. நெஞ்சில ஒண்ணு விட்டேன். அன்னைக்கு குற்றம் நடந்தவர் தான். இன்னும் எந்திரிக்கவே இல்லை. தர்த்தனை பிடிச்சவன் தர்த்தனை பிடிச்சோன்னு எல்லாரும் எனக்கு திட்டினாங்க. ஓடினேன் ஓடினேன் ஒரு வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினேன். ஓரமா உட்காந்து குமிழ் குமிழி அழுதேன். யோசனை பண்ணுங்க. தரித்திரத்தை கும்பிட ஆரம்பிச்சேன். அது படுத்துமே எனக்கு பிளஸ் ஆச்சு. நான் எப்படி சம்பாதிச்சேன்னா, நம்ம நாட்டுல நல்லது செய்யறத விட கெடுதல் செய்யறவன் தான் அதிகமா இருக்கு. அந்த கெடுதல் செய்யற போறா என்கிட்ட வந்தான். என் பாதத்தை வச்சு மற்றவங்களுக்கு நாசத்தை உண்டாக்குனேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம நாட்டுல என்ன மாதிரி கருத்துல பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது. என்ன பார்த்தாவது திரும்பி பல விழாவுக்கு போகணும், அரசியல சேரணும், அங்கேயும் இங்கேயும் நடக்கணும். மொத்தத்துல சர்வநாசம் சர்வநாசம் சர்வமும் நாசம். உங்க காலை கொஞ்சம் காட்டுறீங்களா? அதான் உங்க திருப்பாதத்தை நேயர்களுக்கு கொஞ்சம் காட்டுறீங்களான்னு பிளீஸ் சார், கொஞ்சம் காட்டுங்க. பரவாயில்ல, இதுதான் உங்க தலைவினா நான் மாற்ற முடியுமா? சர்வநாசம் 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 சரியிலே. எனக்கு தெரிஞ்சு போற பயில கொசு புருங்கப்படுத்திருந்தது தாதாவுடைய நேரத்தை பத்தியா இன்னைக்கு வயிறு எரிஞ்சு பிரயோஜனம் இல்ல. அதுக்கெல்லாம் ஒரு தரித்திரம் வேணும். அந்த தரித்திரத்தை நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா, நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தப்பா தரித்திரம் தான் பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? டெக்கு தாதாவுக்கு பணத்தை வாரி கொடுக்கிற அந்த தரித்திரம் பிடிச்ச காலையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா அதிர்ஷ்டம் நமக்கு சொந்தமாயிடும். காலை சொந்தமாக்க போறியா? தொலை பண்ண போறியா? இல்ல, அவரு குடிக்க போற அந்த பால்ல மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கேன். அதை குடிச்ச லெக்கு தாதா மயங்கி தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த தரித்திரம் பிடிச்ச காலை என்னங்கடா எதை வெட்ட போறீங்க? அது நாங்க இன்னும் சாப்பிடலையா? சாப்பாடை எப்படி வெட்டுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, பாருங்களா இன்னும் சாப்பிடலையா? நான் இது மாதிரி காலையே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு ஒண்ணும் புரியல. ஒரு கால் இல்லடா, ஒரு கால் நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டேன்டா. நீங்க என்ன செய்ய போறீங்க? அதான் நீங்க ஒரு கால வெளிநாடு போக முடியாது. அப்படியே நீங்க போனாலும் ஒரு கால நாங்க விட மாட்டோம். என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா ஒரு கால் நீங்க எல்லாம் என் தம்பியை பிறக்கணும். தாதா அதுக்காக வருத்தப்படாதீங்க. இந்த பாலை குடிங்க, உங்க கால் பிரச்சனை எல்லாம் தீந்துடும். அம்மா சிவா, இந்த காலை எல்லா இடத்துலயும் எடுத்து எடுத்து வச்சு ஒரே கொடைச்சல் வெட்டி போடுறான்னு தோணுது. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவன் பாத்துப்பா, நம்பிக்கை விடுவான்னு யாரோ விட்ட புட்டுட்டா போதும். சர்வநாசம் சர்வநாசம் சனியனே வினை. தாதா எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்துருச்சு. வெட்டிட்டு போனவங்க கால் கிடைச்சா ஆபரேஷன் பண்ணி பழைய மாதிரி உங்களை நடமாட வைக்கலாம். பட் அந்த கால் கிடைக்கணுமே. அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்துரும்? அது எப்படி சார் அவ்வளவு தெரியுமா சொல்றீங்க? என் காலோட ராசி அப்படி. அதை எடுத்துட்டு போன சனியனுங்க என்ன பாடுபடுறாங்களோ. லெக்கு தாதாவோட கால் மகிமையை பாத்தியாடா? ஆட்டோமேட்டா வேலை செய்யல. இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாரு. முதல்ல ஒரு அடை கடைக்கு போக சொல்றேன். எதுக்கு? இந்த காலில் இருக்க தங்கத்தடை அடகு வச்சு காசை பாத்துடலாம். ஓர அல்ப நாய, ஓ புத்தி ஒண்ணு விட்டு போகுமா? இந்த காலை வச்சு நாம எங்கேயோ போக போறோம். எங்கேயும் போல எமலாவத்துக்கு போறோம். வண்டியில பிரேக் பிடிக்கல. வெளியே செஞ்சா போயிடுவோம். ஒரு முக்கிய அறிவிப்பு. பல குழப்பங்களை விளைவித்த பிரபல லெக் தாதாவின் துண்டிக்கப்பட்ட காலை இன்று காவல்துறையினர் மாநகராட்சி பூங்காவில் கண்டுபிடித்து மீட்டனர். அந்த துண்டிக்கப்பட்ட காலை லெக் தாதா சிகிச்சை பெற்று வரும் தனியார் மருத்துவமனையில் ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். டாக்டர் சார், என் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கூட வழி இல்லாம ஆப்ரேஷன் பண்ணிக்க, அவனுக்கு என்ன கைமாறு சேர்க்கணும்னு தெரியல. எதுக்கு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? இது எங்க கடமைக்காரன். நான் போயிட்டாரு வரதா, உங்க பாதத்தை கீழே வைங்க தாதா. வேண்டாங்க, எங்க கீழே வச்சுக்கிறேன். இல்ல தாதா, நாங்க ஆப்ரேஷன் பண்ணி பூரண குணமாயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கீழே வைங்க தாதா. வேண்டாங்க, அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது தாதா. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி பூரண குணமடைஞ்சத இந்த உலகம் பூரா தெரிஞ்சு நிறைய பேஷண்ட்ஸ் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். உங்களால பேரும் புகழும் கிடைக்கணும். முதல்ல உங்க பாதத்தை கீழே வைங்க. வைக்கணுமா? வைங்க. வைக்கணும். வைங்க தாதா. நல்லா யோசனை பண்ணிட்டீங்களா? நல்லா யோசனை பண்ணிட்டு இருந்தாதா. தயவு செஞ்சு கீழே வைங்க. எஸ் எங்களை மன்னிச்சிருக்க தாதா. உங்க காலை வெட்டுறோம். எங்க ரெண்டு பேரோட சோறு கைய போட்டு தாண்டா. பேராசை பெருநஷ்டங்கிறது அந்த லெக்கே உங்க தண்டனை கொடுத்துருச்சு. அதனால நீங்க கடுமையா சாப்பிடுங்க. அதாண்டா உங்க தலைவிதி. இனிமே நம்ம பணியை தொடரும். வாங்க தனியே கூட வாங்க. உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. ஆஸ்திரேலியால கிரிக்கெட் மேட்ச்ல பாத்துருப்பீங்க. அந்த பத்து தூக்கி அவங்க வாயில போட்டாங்க. ஏண்டா நீ ஏழு மலைக்கு மேரிக்க போறது ஜான்ல? அங்கதான் தப்பு பண்றீங்க. நீ என்ன தெரியல? நீயா நீயா இந்த ஊர்ல ஒரு கோழி பாக்க கிடையாது. கோழிக்கறிய வீட்டுல ஆக்கி சாப்பிடுனா இந்த பாவி பசங்க திருடிட்டு போயிட்டாங்க. திருட்டு போயிடுவோம். கோழி உங்க ரெண்டு பேரை கண்ட முட்டைப்படவே பயப்படுது. இனிமே நாம கோழிக்கறி சாப்பிடணும்னா இந்த ரெண்டு பசங்களே ஊரை விட்டே துரத்தணும். இது எங்க பிறந்த ஊர் ஊர்னா இங்கேயே திருட சொல்லுதா? பக்கத்து ஊர்ல சொல்றோம். பக்கத்து ஊர்லயே வேற எங்கேயாவது திருடு. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் இங்க நின்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிறத கழட்டிக்கிட்டே அனுப்பிடுவோம் பசங்க. பிறந்த ஊர்ல அடிச்சு தேய்ச்சிட்டானுங்களாடா. இப்ப என்னடா பண்றது? பட்டணம் போன்னு சொல்லிருக்காங்க. நம்ம கடாம பட்டணம் போறோம். அவங்கதான் கையில எல்லாம் புடிங்கன்னு விட்டாங்களா? எப்படா பட்டணம் போறதா? கையில மாந்திரம் இத வச்சு பட்டணத்துல பெரிய ஆள் ஆயிடலாம்டா. ஐடியா. எந்த கோயால பிரச்சனை வந்ததும் நாம ரெண்டு பேரும் பட்டணம் போய் இதே ஊர்ல கோழி பண்ண நடத்தலாம். இது சத்தியம். மாந்திரட்ட கைச்சே உன்னை நம்ப மாட்டேன். ஏன்? நீ ஏற்கனவே திருட்டு பைய. பையனா யாரு? நீ போய் பேசுற. போய் மடக்கு மடக்கடா. உன்னை பார்த்தா வண்டி ஏற்ற மாட்டான். பாக்குறதுக்கு சந்தேகமா இருக்க. நீ போய் பின்னாடி அண்ணே. வண்டி எப்படி போகுது? ரோட்டு மேல போகுது. ஆனா வயக்காட்டுல போகுது. நான் சொன்னேன் அட்ரஸ் போதா? போதே. ஒரு ஆளுக்கு எவ்வளோ? 10 ரூபா. நான் 30 ரூபா தரேன். நான் ரைட் சொல்லும்போது நீ வண்டி எடுத்துரு. ஓகே. நீ டிரைவரா? ஆமா. கூடிய சீக்கிரம் சொந்த வண்டியை வாங்கிடுவேன். என்ன நான் ரைட் சொல்லும்போது நீ வண்டி எடுத்துரு. எங்க போனவனை காணோம். ஏய் ஆளுக்கு 10 ரூபா சொன்னா 5-5 ரூபான்னு பேசி முடிச்சிட்டேன். 5 ரூபாயா? அப்ப நான் முன்னாடி ஏறேன். ஏய் நீ பெரிய உருவம். நான் முதல்ல மேலே ஏறி உனக்கு கையை கொடுக்குறேன். அம்மா நீ பின்னாடியே ஏறு. தூக்கு. ஏறு. அம்மா ஏறுடா. இந்தா. அப்பா புடி 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 புடி. முதல்ல படத்தை போற சோத்து கேக்குறா. எங்கடா மோதிரத்தை விட்டுட்டேன்? எவன் மோதிரத்தை உருளான்னு வந்திருக்கேன்? ஏமாச்சான் பழச கலர்ற. நான் இப்ப வீடு பங்களா ஆட்டோ அது இது ஆயிட்டான். பி ஜென்டில்மேன் பாய் ஜென்டில்மேன். ஏய் உங்ககிட்ட இருந்து மோதிரத்தை வாங்கல. நான் மண்ணாங்கட்டிக்கு பிறந்த ரெங்கசாமிலடா. உங்க வச்சுக்கோ. உங்க அப்பா பேரை மாத்திக்கோ. மேடம் ஐஸ்கிரீம் வேண்டாம். பிஸ்தா வேண்டாம். பாதாம் வேண்டாம். வெண்ணிலா கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. தேங்க் யூ. லே குறா திருட்டு பையன் அவனே. மோதிரத்தை திருட்டேன் விட்டுட்டேன். இப்ப எனக்கு எல்லாத்தையும் திருட்டு வந்தியா? ஆமா, இந்த ஆள் உங்களுக்கு முதல்ல தெரியுமா? ஐயோ, சின்ன வயசுல இருந்தே தெரியும் மேடம். ஒரே வீட்டுல இருந்தோம், ஒரே டம்ளர்ல குடிச்சோம், ஒரே பாத்ரூம்ல குளிச்சோம், ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒரே லாரில ஏறணும், ஒரே ஒரு மோதிரத்தை உருவிட்டு போயிட்டான். அது சரி, நீங்க இங்க வந்தீங்க? நான் சம்பந்தி வீட்டு சமையல்காரன். இன்னும் கொஞ்ச நாள் இங்க செட்டில் அப் பண்றேன். சமையல்காரன்றீங்க, போட்டோ ஷூட் டைல மாட்டிடுறீங்க. ஏய், அதெல்லாம் பார்க்க கூடாது. தள்ளுமா. ஆமா, தாடி எல்லாம் இப்படி வச்சிருக்கீங்க, கவரம் பண்ண மாட்டீங்களா? ஐயோ, இந்த தாடியில ஒரு பெரிய கதையே இருக்கு மேடம். எதுக்குடா கதை வச்சிருக்கீங்க, சொல்லுங்கடா. நான் ஆஸ்திரேலியால ஷேவ் பண்ணலாம்னு போயிருந்தேன். ஷேவ் பண்றதுக்கு எவ்வளவு கேட்டேன்? $1 சொன்னான். என்கிட்ட $1.50 தான் இருந்தது. அதுக்கேத்த மாதிரி எடுத்து விடுறான்னு சொன்னேன். இங்க ஒரு வலி வலிச்சான். அன்னில இருந்து நான் இப்படிதான் தாடி வச்சிருக்கேன். எங்க ஃபேமிலி ஃபுல்லா இப்படிதான் வச்சிருப்பாங்க. எங்க பாட்டியும் இப்படிதான் வச்சிருக்கோம். எங்க பாட்டியம்மா? இவனை பத்தி உங்களுக்கு தெரியாத மேடம். $4 லட்சம் எடுத்து வச்சுட்டான் மேடம். எப்படி? ட்ரெயின்ல விட்டுட்டாரா? இல்லையே. சீட்டாடி விட்டாரா? இல்லையே. குடிச்சாரா? அப்படி இருந்தா பரவாயில்ல மேடம். $4 லட்சம் வேர்க்கல்ல உண்ட வாங்கி சாப்பிட்டாங்க. $4 லட்சம் வேர்க்கல்ல உண்ட சாப்பிட்டாரா? எல்லாம் ஒரு மனுஷனாயா மேடம்? லாஸ் பண்ண இவன் பணத்தை ரிகவர் பண்றதுக்கு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் பீச்ல வேறுகளேன்னு வித்து நிக்கிறாங்க மேடம். இந்த ஆட்டுக்கு பிறந்தவனே நான் வேர்க்கல்ல வச்சு பாத்தியாடா? காப்பியாடா வீடுங்கண்ணா. அதுக்கு எத்தனை நாள் இங்க இருப்பீங்க? 2 நாள் இருப்பேன், அப்ப ஃளைட்ல போயிடுவேன். என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களே பத்தி. பத்தி அவன் நினைக்க கூடாது, நான் தான் நினைக்கிறேன். இத பாரியா, ஏனோ நீ இப்படி திருத்தன பண்ணிட்டு இருக்க? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ அம்மா கிட்ட வசமா மாட்டதான் போற. சும்மா மிரட்டாத. இதெல்லாம் அம்மாவா சம்பாரிச்சு வச்சாங்க. ஆம்பளைக்கு சம்பாரிக்க வேண்டியது, பொம்பளைக்கு இடுப்புல சாவி கொத்த வச்சுக்கிட்டு மிரட்ட வேண்டியது. உலகத்துல என்னத்த கண்டோம்? சாப்பிட்டமா, பாய போட்டமா, படுத்தமான்னு இல்லாம அம்மா அம்மான்னு. ஆமா, ஒண்ணு மறுத்தா அண்ணன் அண்ணாங்கிறாங்க. இது பாரியா, இதெல்லாம் ஐயோ உடம்பு கொத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லி இருக்காருல. டாக்டர் எதுக்காக சொல்றாரு? என்ன காசுக்காக? ரெங்க எதுக்காக செய்யறாரு? என்ன சேவைக்காக? பிடிச்ச பள்ளி. ஐயோ, அம்மா வந்துட்டாங்களே. மாட்டீங்கயா? என்னடா ரங்கா, ஆப்பிள் பாய் சொல்ல ரெடியாச்சா? தலையில சூடா இருக்குமா? இப்பதானே கட் பண்ணிட்டு இருக்கா, எப்படி சூடாகும்? அடுப்புல சூடா இருக்குமா? என்ன? ஆமா, இல்ல நான் எல்லாம் கிச்சனுக்குள்ள வரக்கூடாது. கொண்டு போவலியே. இது நன்றி உள்ளதானே. ஏன் உன்னை பார்த்து நாய் கொலைக்குது? அடிக்கடி இவர் தானே சிக்கன் போடுவாரு. சிக்கன் பிஸ்கட். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வரேன். எங்கேயும் போகக்கூடாது, நில்லுங்க. ஆப்பிளை கழுவிட்டு தான் சாப்பிடணும். ஆப்பிள் கிளீனா தானே இருக்காண்டி. முதல்ல நாயை கூட்டிட்டு போ. ஷட் அப். நாளைக்கு மெடிக்கல் செக்கப்காக டாக்டர் ராம் பிரசாத் வீட்டுக்கு வரதா ஃபோன் பண்ணாங்க. வீட்ல டாக்டர் இருக்கும்போது ஏன் டி வேற டாக்டர் கூப்பிடுறீங்க? அவர் எங்க ஃபேமிலி டாக்டர். ஓ, நல்ல டாக்டரா? ஆமா, கரெக்ட். இந்த காலத்துல புதுசா வர டாக்டர்ல நம்பவே கூடாது. எப்படியோ பாஸ் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் லைசன்ஸ் மாதிரி ஸ்டெத்தஸ்கோப்பை கழுத்துல மாட்டிடுறாங்க. யூ ஆர் ஆல்வேஸ் கரெக்ட் ஆண்டி. முதல்ல நாயை கூட்டிட்டு போ. போறேன். ஐயோ அம்மா, நான் போணுமே. எதுக்கு? ஐயாக்கு மருந்து கொடுக்கணும். முதலாளி எல்லாம் ரெடி. வாங்க முதலாளி, வாங்க. எனக்கடா? ஆமா, ஒரு கல்யாணத்துக்கு கொண்டாந்து இருக்கேன். உட்காருங்க. அடேங்கப்பா. டேய், நான் மட்டும் ராஜாவா இருந்திருந்தேன்னா என் இதை கழட்டி, என் முத்துமலையை கழட்டி உனக்கு கொடுத்துருப்பேன். கிழவி பெட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்கிட்டான். உனக்கா பணம் எடுக்கிறான்னு பேங்க் போறேன். ஏற்கனவே பணம் போட்டிருந்தேன்னா அந்த பணத்துக்கு மேல கிழவி போட்டான். நான் பணம் எடுக்கிறதா கழிவு பணத்தை எடுக்கணும். அதனால தான் வருகையோட திரும்பி வந்துட்டேன். பணம் என்ன முதலாளி, பணம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போகும். உங்களுக்காக கோயம்புத்தூர்ந்து கோழி, கொச்சின் மீன், நம்ம ஊர் முட்டை, டெல்லி சப்பாத்தி, பரங்குடி சந்தையில வாங்கி தந்தேன். முட்டை வெளியூர்ல இருந்து வந்திருக்கு. உள்ளூர் தீர்ல நான் வச்சுக்க வேணாம் வேணாமா? சரி விடு. ஆமா, கிழவிக்கு தெரியாம எப்படி இப்படி கொண்டாந்த கைவசம் கதை இருக்குங்களே, அவத்தோடு இங்க பாருங்க. என்னடா வெள்ள வெள்ளையா வெளியே வருது? வெள்ளை இல்ல முதலாளியே, அவ்வளவு மூளை. மூளை எப்படி வெளியே வந்தது? உங்களுக்காக சுட சுட கோழியை வறுத்து கொண்டாந்தனா, அப்ப பார்த்து அம்மா வந்துட்டாங்க. கப்புன்னு தலையில வச்சு தொப்பி முடிட்டேன். அந்த நேரம் பார்த்து லட்சுமி அம்மா நாயோட வந்துட்டாங்க. நாய் கோழியை பாத்துருச்சு. நாய் குலைக்க நான் மரல, நாய் குலைக்க நான் மரல, நாய் குலை. திரும்ப நாய்கிட்ட போகாதே, கடிச்சிடும். யாராவது வராங்களா பாத்துக்க. டெல்லி, பாம்பே, கல்கத்தான 5-star ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்கேன். ஃபாரின்க்கெல்லாம் புல் சப்ளை பண்றேன். புல்லா? ஆ. தண்ணிக்கு அப்பால ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? என்ன ஊரு? ஆப்பிரிக்கா இவன் சொந்த ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற 1000 ஆட்டுக்கு நான் தான் புல் சப்ளை பண்றேன். 1000 ஆடு டெய்லி ஏரோப்ளேன்ல போகுது. எதுக்கு? புல்லு துண்டத்துக்கு. உங்களுக்கு 7 கப்பல் ஏழுமலை தெரியுமா? ஆமா. அவன் 7வது கப்பல் கட்டுறதுக்கு நான் தான் 500 ரூபாய் கடன் கொடுத்தேன். அப்ப ஏழுமலையே துண்டு நாம தர்றான். யாரடா ரீல் விடுற? அவன் எங்க ஊரு? அவனை நம்பாதான் என் மோதிரத்தை உருவிட்டு வந்தவன். சுமாரு என்ன அங்கெல்லாம் எப்ப கூட்டிட்டு போவீங்க? ஈவினிங் பிளைட்ல போயிட்டு மார்னிங் பிளைட்ல காபி போட வந்துடலாம் டார்லிங். தேங்க்யூ. ஐயோ, நான் யானைக்கு அல்வா வாங்கி கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் டெய்லி குதிரைக்கு குலோப் ஜான் கொடுக்குறேன் மேம். மண்ணிக்கு என்னடா வாங்கி கொடுப்பேன்? பாப்கார்ன் கொடுப்பேன். வேலையை பாரு மேம். போடா பரதேசி. இங்க பாரு, நான் ஹோட்டல்ல பிச்சை எடுத்து இதெல்லாம் சேர்த்திருக்கான். இது பாருங்க, சும்மா பிச்சைக்கார ஆளவெல்லாம் சொல்லாதீங்க. ஜாலி ஜால்மா. இவனை பார்த்தா பரதேசி மாதிரி இருக்கா. இவனை நம்பாத டார்லிங், இவனுக்கு ஆல்ரெடி கள்ளக்காதல் இருக்கா. எனக்கடா? ஆமா, இவன் தகர டப்பா திறந்து பார்த்தா ஒரே அழுக்கு லவ் லெட்டர். அதிகமா பேசாத, எங்க முதலாளி சொல்லி உன்னை இப்பவே வேலை விட்டு நிக்கிறேன். யார் யார விட்டு வேலை விட்டு அனுப்புறது மேம்? நீ அம்மாவுக்கு தெரியாம ஐயாவுக்கு பிரியாணி, பீட்டு, காரம், 555 சிகரெட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு மினி டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட் நடத்துறே. அம்மா கிட்டே மாட்ட போறே, வீட்டை விட்டு வெளியே போறேன். என்னவே வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறியா? ஐயாட்ட சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிளிக்கல. நான் மண்ணாங்கட்டி மகன் எங்கலடா? உன்னா ஐயா ஐயான்னு மறைச்சு நிக்கிறா. என்னைக்கா ஒரு நாள் நீ அம்மாக்களை மாட்ட போற. நீயும் குளோஸ், உங்க ஐயாவும் குளோஸ். மண்வாசனே மறக்க முடியல டார்லிங். பள்ளி அரசன் நம்பி இந்த புருஷனை கை விட்டுறாத. நீ கவலைப்படாத டார்லிங், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற டெல்லி, பாம்பே, துபாய்னு போயிடலாம். அங்க 100 ரூபாய் கிடைச்சா வித்துருவாடா? என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சா? 200 ரூபாய் தான் விற்பேன். அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டு அனிமனுக்கு 300 போயிருவோம். காரவடை போலாங்க. அங்கதான் வசதிங்கிறியா? நம்ம டார்லிங் கிட்ட விளையாடாதமா. ஏய், வள்ளி விஷயத்துல நீ தலையிட்ட உன்னை பொண்ணுல வாளி எதா வேல இல்ல உட்கார்றதே. ஏய், வள்ளி நான் தான் காதலிக்கிறேன். நான் தான் காதலிப்பேன். வள்ளி நான் தான் காதலிக்கிறேன். நான் தான் காதலிக்கிறேன். வள்ளி ரொம்ப நாள் காதலிக்கிறேன். நான் ரொம்ப நாள் காதலிக்கிறேன். அவனுக்கு கூல் பால் வாங்கி கொடுத்தடா. கூல் பால் வாங்கி கொடுத்தடா. நான் தான் போய் கொடுத்தடா. ஏய், என்ன சண்டை? என்ன நைட்ல என்ன சமையல் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிஸ்கஷன்? என்னடா சண்டைனா? அது வந்து என் வாழ்க்கை பிரச்சனை. இவன் குறுக்க நிக்கான். என் வாழ்க்கை பிரச்சனை இவன் குறுக்க நிக்கிறான். என்னது? வள்ளி என்னை காதலிக்குது. இல்ல, என்ன காதலிக்குது? காதலிக்கிறதுக்கு டிஸ்கஷன் சண்டையா? எங்க சக்காச்சு கூப்பிட? வள்ளி 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 வள் வள் வள்ளி 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 வாங்க. ஆமா, இந்த பயலுக்கு என்னமோ சொல்றாங்க. என்னது? வந்து வந்து உனக்கு யாரை பிடிக்குது? இவரே அவனை பிடிக்கிறா. இவனை பிடிக்கிறா. யாராவது ஒரு ஆள் சொல்லு. ரெண்டு பேரையும் பிடிக்கும். யாரு புத்திசாலி அவங்களுக்கு தான் கட்டிக்குவேன். அப்படின்னா நான் ஒரு கதை சொல்றேன். அதை யாரு விடுவிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு. அது மட்டும் இல்ல, நானே 10,000 ரூபாய் பணம் கொடுப்பேன். 10,000மா? 10,000. ஒரு ஊர்ல ஒரு செவிடன், ஒரு குருடன், ஒரு ஊமை, 3 பேரும் செய்த மாதிரி. இந்த குருடனுக்கு அழகான பொண்டாட்டி வச்சிருந்தான். செவிடனுக்கு ரொம்ப நாளா அவன் மேல ஆசை. தவடிச்சுக்கிட்டே இருந்தான். யாரும் இல்லாத நேரத்துல எடுத்துட்டான். ஊமையை இதை பார்த்துட்டான். குருடங்கிட்ட போய் சொல்லணும். எப்படி சொல்லியிருப்பான்? எப்படி சொல்லியிருப்பான்? முதலாளி 10,000 கொடுக்க எப்படி எப்படி எழுதி காமிச்சிருப்பான். தமிழ்நாட்டு அவனுக்கு தான் கண்ணு இல்லையா? கண்டுபிடிச்சேன் சொல்லியிருப்பான். எங்க ஆக்ட் பண்ணிக்காமி பதில் சொல்ற வரைக்கும் இவனுக்கு 2 பேரையும் பார்க்க கூடாது. 10,000 இவனுக்கு மட்டும் இல்ல, யாரானா சரி இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா 10,000. ஐயா இவ்வளவும் பார்த்ததே இல்ல. ஐயா இத சாப்பிட்டு வெளியே போடா நாயேன்னு சொல்ல போறாரு. கில்பட்டு ஜானே ஐயா கிட்ட சொன்னா என்ன வெளியே போடா நாயேன்னு சொல்லுவாரா? நான் அம்மா கிட்ட சொல்றேன், உன்னை வெளியே போடா பேயேன்னு சொல்லுவாங்க. சொல்றேன்டா. அம்மா இருக்கானே சின்ன பிள்ளையில என்ன கண்டா நடுங்குவான். இப்ப ஏன் நாவலை பார்த்து நடக்கிறேங்கிறியா? ஊட்டியில குளூர், அதனாலதான் நடக்கிற மாதிரி தெரியுது. கேள்விப்பட்டிருப்பியாளி அன்னைக்கு ஒரு விடுதலை சொன்னிக்கல, அதுக்கு விளக்கம் சொல்லிட்டா நான் அந்த 10,000 ரூபாய் நான் வாங்கிடுவேன்ல. அட பைத்தியக்காரா, விளக்கம் தெரியாத அவனுக்கு. இதுக்கு அவளுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. முதலாளி, அந்த தாடிக்கார பைய கில்பட்டுச்சானே வேலையை விட்டு நீக்கணும் முதலாளி. ஏண்டா, அவன் ரொம்ப நல்லவனாச்சே. உங்களுக்கு தெரியாது, முதல்ல ஊரை விட்டு வரும்போது என் மோதிரத்தை உருவனா, இப்ப என் காதலியை உருவ பாக்குறான். காதலியை உருவுறானா? சாப்பிட்டு வந்து அவனை நான் உருவிறேன். வாங்கோ. பாத்தீங்களா, பக்கத்துல இருந்த பிளாக் மாலி வாயிலே சிகரெட்டு கையிலே கோலி. இதான் ஐயா தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறதா? அந்த பிளாக் மாலி இங்க மினி வாட்டல் நடத்துறான். முட்டை, பிரியாணி, சிக்கன் எல்லாம் ஐயாவுக்கு, கொண்டு வந்த பாத்திரம் எல்லாம் அவனுக்கு. வீட்டுல பாத்திரம் காணாம போனா எல்லாம் என்ன சந்தேகப்படுறாங்க. எதுக்கும் பாத்திரத்துக்கு நாளையில இருந்து என் பேரை போட்டு வைங்க. உங்க பேரை போட்டு வைக்கலாம், தப்பு இல்லை. வாங்கோ. என்ன இது? தப்பை செஞ்சுட்டு தலை குடிஞ்சிட்டு அப்படி மாசா மாசம் 3000 4000 டாக்டருக்கு கொட்டிட்டு இருக்கேன். நீங்க நடனா எனக்கு தெரியாம கோழி, முட்டை, பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க. இதுல இதுல சிகரெட் வேற. ஐயா தான் கேட்டாருன்னா உனக்கு எங்கடா புத்தி போச்சு? நான் சொன்னம்மா ஐயா தான். இன்னைக்கு கோழி கேட்பாரு, நாளைக்கு பாட்டில் கேட்பாரு, அப்புறம் என்னென்னமோ கேட்பாரு. செய்வியாடா? அதெல்லாம் கேட்பீங்க. ரொம்ப கண்டிச்சீங்க, எல்லாத்தையும் கேட்டுருவான். அம்மா ஐயா இதெல்லாம் கேட்க மாட்டாரா? வாய் மூடு. இந்த வீட்டுல யாராரும் எப்படி கவனிச்சுக்கணும்னு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்கேன்ல, அதை தூக்கி எறிஞ்சிட்டு தாறுமாறா நடக்கிறவனுக்கு இந்த வீட்டுல வேலை கிடையாது. அம்மா முதலாளி, உங்க மனசு என் மனசும் புரிஞ்சுக்கிறாம அம்மா கெட் அவுட்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? என்னடா சொல்லுவேன், அம்மா உன்னை கெட் அவுட் சொல்லிட்டாங்க. நீ சுதந்திரமா வெளியே போகலாம், சுதந்திரமா சிக்கன் சாப்பிடலாம், சுதந்திரமா சிகரெட் குடிக்கலாம். யாருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நான் கெட் அவுட் சொல்றேன், வெளியே வந்துருக்கேன். உன் வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையடா நாய். அம்மா தான் கெட் அவுட் சொல்லிட்டாங்களா, வீட்டை விட்டு வெளியே போ போ போ. இவ்வளவு நீ தான்டா கட்டப்போம்னா காட்டி கொடுத்த எட்டப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் நடுத்துல பிச்சை எடுக்க போறேன் நானா? எனக்கு ஆஸ்திரேலியால 4 ஏக்கர் நிலம் இருக்குதோ, இந்தியால வீடு இருக்குதோ, சொந்தமா ஆட்டோ எல்லாம் ஓடுதோ, பேங்க்ல 4 லட்சம் ரூபாய் ஹாட் கேஷ் இருக்குது. மேன் தெரிஞ்சுக்கோ. எந்த பேங்க்ல? ஸ்டேட் பேங்க். மொத்தமா கவனிச்சிடுறேன். வள்ளி, இவனை நம்பாத. இத பாரு, எனக்கு யாரு முக்கியம் இல்ல, ஐயா கொடுக்குற 10,000 தான் முக்கியம். முதலாளி, நான் இவனாலதான் வீட்டை விட்டு போறேன். படிக்காத மேல படம் பாத்தீங்களா? அதுல ஒரு பெரியவர் ஒரு நாயை வளர்த்தாரு. அந்த நாய்க்கு பேர் ரெங்க. அந்த ரெங்க வீட்டை விட்டு போனதும் அந்த பெரியவர் என்னமா அழுது பாடினார் தெரியுமா? எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்குவனை யான் பெறவேன், என்ன தவம் செய்து விட்டேன். ரெங்கன் எங்கிருந்தோ வந்தான், ரெங்கா 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 ரெங்கா. கையை பிடிச்சி உள்ளே திரிக்க சொன்னாங்க மேடம். ஆட முன்னாடி நல்லா சமைச்சுக்கிட்டு வெளியே அனுப்பிச்சுட்டு எவனோ உருப்படாத நாயை கொண்டாந்து வச்சிருக்கேன். நாய் நாய் அப்பா. ரெங்கா, நீ எங்கடா போனே? அட என் கண்ணே, ரெங்கா ரெங்கா. முதலாளி என்னையா? நான் முதலாளியா பார்க்க வரல, என்ன ஒரு வக்கீலா பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? உட்காருங்க. போலீஸ் வேண்டாமா? வேண்டாமா சொல்லு. இது வரைக்கும் கோர்ட்டுக்கே போனதில்ல இல்ல? சத்தியமா போகல. போகல ஒன்னியாரியா கேட்டாங்க? ஏன் கத்துற? இல்ல சொல்லு. ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன். ஏசா ஐயா, ஜாலி ஜாலி. சிகரெட் நீர்த்துக்கையா, ஒரு நிமிஷம் இரு, தயார் பண்ணிக்கிறேன். ஐ அம் சாரி, வெளில எடுத்து ரொம்ப நாள் ஆச்சா. அதான் என்ன கேஸ்? கொலை கேஸ். கொலை கேஸா? இது வேற சமயத்துல உள்ள போக மாட்டேங்குது. நீ சொல்லு, வெளியே வாங்க சொல்றேன். யோ நான் வரையா, கேஸ் சொல்லு. எல்லாரும் கொலை பண்ணிட்டு தான் வக்கீல் தருவாங்க. நான் கொலை பண்றதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஆமா, எங்க கொல்ல போற? உங்க வீட்டுலதான். எங்க வீட்லயா? யார்? என் தம்பி ஜெகனா வெட்டிடு பயங்கரமா பிளாக்மெயில் பண்றாயா? இல்ல கில்பட் ஜானே. ரெண்டு பேரையா கொல்ல போற? அவனுக்கு தான் ரெண்டு பேருமே. யாரு? தாடி வச்சிருப்பானே அவனா? நல்ல பையனாச்சே அவன். உங்களுக்கு வேணா அவன் நல்லவனா இருக்கணும், எனக்கு கெட்டவன். அவன் என்னையா பண்ண? அவன் செஞ்சது 1 2. முதல்ல என் மோதிரத்துக்குனா பொறுத்துக்கிட்டேன், 2வது என் சத்தியக்குனா பொறுத்துக்கிட்டேன், 3வது என் காதலியே ரைட்டானா? ஆமா, பொறுக்க முடியல, இங்கே எழுந்துட்டேன். அவனை கொலை பண்ணணும், ஒரு ஐடியா கொடுங்க. இந்த அறிவாளல ஒரே வெட்டா வெட்டிடு, செத்துருவான். அது எங்களுக்கு தெரியும் எப்படி வெட்டணும். நீ தூங்கும் போது அவனை வெட்டிடு. சரி, நான் தூங்கும் போது எப்படி கொல்ல முடியும்? அவன் தூங்கும் போது நீ அவனை வெட்டிடியா? அதான் எப்படி? இப்படி பண்ண இப்படி எப்படி மிஸ்டர் ஜிலாவ் எனக்கு இந்த ஏழை பணக்காரன் பெரியவன் சின்னவன் வித்தியாசமே கிடையாது. இந்த நாட்டை 2 நாளைக்கு என்கிட்ட ஒப்படைங்க, சரி பண்ணு. இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும், இல்லாதவன் இருக்கிறவனுக்கு கொடுக்கணும். இப்போ உங்ககிட்ட ரம் இல்ல, நான் கொடுக்குறேன். அடி அடிங்க, அடிங்க. அதுக்குள்ள நானும் இறங்கிறதுக்குள்ள சீக்கிரம் போய் படுத்துருவோம். குட் நைட், குட் நைட். Jilu, stop it, Jilu. Stop it. This is your birthday, Jilu. This is your birthday. You are the first person who is here. But you are not the first person who is here. I am the lowest person who is here. You are a change. You are the first person who is here. Okay? Happy birthday to Jilu. Happy birthday to Jilu. படுங்க ஜிலோ, பிடிவாதம் பண்ணாதீங்க. படுங்க, எல்லாம் வரும். படுங்க. ஓகே, ஹேவ் எ ஸ்வீட் ட்ரீம். குட் நைட் மிஸ்டர் ஜிலோ. என்ன ஒரு வாசனையான நல்ல கனவா வரும். வக்கீலையா என்ன சொன்னாரு? முதல்ல நாய் வாயை அடைக்க சொன்னாரு. அடைக்கிறேன். ஜிலு ஜிலு குழைக்காத, ஊத்துற குடி. அட வாங்கிருச்சியா? பிரியாணி வாங்கி பண்ணியா? அட முடியாச்சு, நாளைக்கு வாங்கி தரேன். அட தண்ணி போட்டா பேசுதியா? இருக்கிற ஒரே சாட்சி நாய் கதையை முடிச்சுட்டேன். இன்னும் 4 நாளைக்கு நீ எந்திரிக்கவே மாட்டேன். அந்த கில்பட் ஜான எங்க? பிறந்த நாளே பெட்ல படுத்துருக்கு. பிறந்த நாளா? இல்ல, அவன் இறந்த நாள். இன்னைக்கே அவன் கதையை முடிச்சிடுறேன். கருங்காலி தூங்குறியா? இதுதான் உனக்கு கடைசி தூக்கம். எனக்கு 2 கண்ணும் தெரியலையா? எனக்கு நெற்றி கண்ணே தெரியலையா? சண்டை போட்டீங்கன்னா சங்கத்துல சொல்லிடுவேன். இப்பதான் கல்யாணம் இருக்கு, வச்சுக்க. நீங்க எப்போ இளமையா இருக்கணும்னா 25 ரூபா போடுங்கய்யா. இவரை பத்தியா? இந்த 5. இந்த குரலை எங்க கேட்ட மாதிரி இல்ல? நீயா உங்களுக்கா இந்த நிலைமை? ஆமா, கொடுத்தவன பறித்து கொண்டாண்டி, ஆட்டோரிச்சா கொடுத்தவன எடுத்துக்கிட்டாண்டி. பெரிய தங்கபதுமை ஹீரோ காதல் பறி பொறிச்சு பாடுறாரு. கண்ணாடி போட்டுக்கிறான். யாரு என்ன தெரியல? நான் தான்டா படிக்காத மாதிரி ரெங்க. ஏண்டா அன்னைக்கு என் வேலைக்கே உழ வச்சு இல்ல, இன்னைக்கு உன்னை நடுத்தர கொண்டாந்துட்டேன். கவர்மெண்ட் ஏமாத்தி இன்கம் டாக்ஸ் கட்டாம இருந்தீல்ல, அதை நாங்க தான் காட்டி கொடுத்தோம். பாவி வள்ளு, என்ன காட்டி கொடுத்தியே? நீ நல்லா இருப்பியா? நாங்க நல்லா தான் இருக்கிறோம். உன்னை காட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு கவர்மெண்ட்ல பரிசு கொடுத்தாங்க. அந்த பணத்துல ஓ ஆட்டாவே நாங்க இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கிட்டோம். வாங்கி வாங்கின ஆட்டோ உங்க கையிலயா? முருகா, ஏன்டா முருகனை கூப்பிடுற? அவர்கிட்ட எல்லா வார்த்தையும் சொல்லிட்டேன். அவர் தான் 10 ரூபா கொடுக்க சொன்னாரு. எனக்கா? உனக்குலடா. ஒப்ப 7 மலை துண்டு இல்லாம தர்றானே, அவனுக்கு துண்டு வாங்கி கொடுக்க சொன்னாரு. முருகருக்கே என் குடும்ப விவகாரம் தெரிஞ்சு போச்சா? ஆமா, பெரிய ராஜாவை நம்புற வள். இப்ப எங்க போறீங்க? ஊருக்கு போறோம். எந்த ஊருக்கு? நம்ம ஊருக்கு தான். ஏண்டா கோழி பண்ண வைக்கணும்னு சொன்னமே, ஞாபகம் இருக்கா? ஆமா, நேர ஊருக்கு போய் கோழி பண்ண வைக்க போறேன். அப்ப நானு ஒத்த கண்ணை கழட்டி வச்சு உழைச்சு சம்பாதி, கூரையா மாத்தாத. அது நீ சொல்ற வள். இவன் கிட்ட சொல்லி ஒரு 10 ரூபா வாங்கி கூட. ரொம்ப தென்னாவட்டா பேசுறான், பாவம். ஒரு 5 ரூபா கொடுத்துருங்க. பழைய பாசமா இந்த தொலை சகோதரா அண்ணா. என்ன நாம 2 பேரும் இப்போ கடைசியா பிரிய போறோம். ஒரு தடையாவது உன் கைய கூட. நான் என்ன இழிச்சவேனா? கரையவனா வருவான், வட்ட வைங்க ஒன்னுடுவேன் ஒண்ணு. அப்படி யாரை நம்பி நான் பிறந்த? போங்கடா போங்க. டிரைவர் இவ்வளோ வண்டியில இருக்கு. கமான், ஃபாலோ மீ. என்னங்க இது? சினிமாக்கு போலான்னு போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பசியா இருக்கு. பசியா இருந்தா பொறையும் டீயும் சாப்பிடுங்க, அடங்கிடும். சீ லோ கிளாஸ், எனக்கு வயிற்று பசி இல்ல, வாரிவு பசி. இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன். தெரியாதனமா வீடியோவில் ஒரு கசம் சாசியை பார்த்துட்டேன். அந்த படத்துல பார்த்த காட்சியை இப்ப நான் உன்னை வச்சு ஒத்திய பார்க்க போறேன். யூ கம் ஆன். விடுங்க, இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லவே இல்ல. வெக்கமானதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உள்ளத்துல ஒரு உசுப்பல், உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம். உன்னை தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருவா. ஐயோ வேணாங்க, ஏதோ விபரீதம் நடந்துட்டு போகுது. விபரீதம் நடக்காம இருக்கு. இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு. கமான் உச்சி. ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது. பின்ன நான் அடிச்சா கேட்காதா? என்ன சொல்றீங்க? அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முழுங்கிட்டேன், அது தொண்டைக்குள்ளேயே நிக்குது. நான் உன்னை கிஸ் பண்ணும் போது அது விஸ் விஸ்னு அடிக்குது. நான்சென்ஸ். இந்தியா டுடேல எவன்டா கனவு தட்டுறவன்? ஏம்பா பகல்ல உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா? பாக்கெட்ல நிறைய சில்லறையா? யார் இந்த பட்லி? புதுக்கிராக்கியா? சார் நாங்க யாருன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க. நாங்க ரெண்டு பேரும் இணை பிரியாத காதலர்கள். யா மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம். வெஸ்டர்ன் ஸ்டைலா? யா யா. எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரே ஒரு தடவை. புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காயை போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார். கவலைப்படாதீங்க காதலர்களே, உங்க ரெண்டு பேரையும் லாக்அப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன். கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயல் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும். கல்யாணம் நாங்க வீட்லயே தங்கி மாட்டோமா? சரி சரிங்க, உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன். புக் பண்றீங்களா? என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு? கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா? சேம் சேம். இத நான் அசம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன். முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அப்புறம் நடக்க முடிஞ்சா அசம்பிளி வரைக்கும் போகலாம். ம் வாப்பா. உன் பேர் என்ன மேன்? என்ன இந்த மேன் கீழ நல்ல மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் பிரபல வீடியோ கேமராமேன். ஒரு நாளைக்கு 1000 2000 சம்பாதிக்கிறவன் சார். சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன். மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல். என்னது சொல்லுடா ராஸ்கலா? இரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பியெல்லாம் புடுங்கிட்டு அரணா கைத்தோட ஓட விடுறேன். ஷட் அப் பிளடி ஃபூல். இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன், உனக்கு அரணா கயிறு தான். டேய் நீ எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்றா. இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல, உன்னை வவ்வால் மாதிரி தலையில கட்டி தொங்க விட்டுறேன், ஜாக்கிரதை. ஐயோ தொங்க விட்டுறாதீங்க சார், என் பேரை சொல்லிடுறேன். சின்னப்பா. அப்படி வாடா வழிக்கு. வணக்கம் சார். வாயா பபுல் நாயுடு. தபால் கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், என் பொண்ணை மூட்டூரும் போலான்னு வந்திருக்கேன் சார். யார் அவன் பொண்ணு? அத குஞ்சு கிடைச்சா கருப்பு புளி போட்ட மஞ்ச போடல, அதுதான் சார் என் பொண்ணு. அத்த போய் கிராட்டின் நினைச்சுக்கின்னு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கினீங்களா? அதோ நெருக்கமா குஞ்சு கிடைக்கிறான திரு திருன்னு திருட்டு முடி முடிச்சுக்கினேன். அவன் தான் அவளை கட்டிக்க போறவன். என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிள்ளைய அவைவன்னு பேசுறாரு? இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு. சும்மா இருக்க. அந்த பஞ்சு முட்டாய் தலைவன் சும்மா இருக்க சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், என் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடுங்க. இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே, ரெண்டு பேரும் இங்க வாங்க. இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன். மறுபடியும் ஹோட்டல் ரூம்ல உங்களை ஒண்ணா பார்த்தா. ஓ குட் மார்னிங் பேங்க் தம்பி. குட் மார்னிங். இந்தியா டுடே எப்படி இருக்கு? ஸ்டெடியாவே இல்ல. எங்க வீட்டு போன் அவுட்டா பாடுற, ஒரு சின்ன போன் பண்ணிக்கலாம்னு வந்தேன். ஆமா பானு வீட்டுல இல்ல? இல்லையே, அவங்க காலைல 6 மணிக்கு வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, கவரேஜுக்கு போயிருப்பாங்க. கவரேஜ்? இப்பெல்லாம் அவங்க மாடலிங் போறது இல்லையே. நான் சொல்றது வேற கவரேஜ், புரியுதா? புரியலையே. இந்தியா டுடேல பொண்ணுங்க நினைச்சா சுலபமா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. இருக்கலாம், பானு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நீங்க தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். மாடலிங் சான்ஸ் போனதுக்கு அப்புறம் பானுவுக்கு வருமானமே அந்த கவரேஜில் தான். நீங்க வேணா செக்அப் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனா லேட் நைட் தான் வீடு திரும்புவான். அப்படியா? இத்தனை நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு. கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு ஏன் நெய்க்கு அலையறீங்க? சார் நான் இப்ப நெய் கலைஞ்சேன். அப்ப வெண்ணெய்க்கு அலையறீங்களா? வெண்ணையும் இல்ல தொன்னையும் இல்ல. தயவு செஞ்சு போனை பண்ணிட்டு இடத்த காலி பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்தியா டுடேல உங்க போனாவது ஒர்க் பண்ணலான்னு பாப்போம். இதான் நான் பெத்த பொண்ணு. ஓம் போனா நம்பவே முடியலையே. உன் பேர் என்னம்மா? உஜாலா. உஜாலா சொட்டு நீளம். இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. உங்க அண்ணன் மகன் சின்ன பாக்கிதானே, அவன் இவனை தோட்டுட்டான். என் சித்தப்பனுக்கு நான் தான் ஒரே வாரிசு. இந்த வீடு வீடியோ கடையெல்லாம் எனக்கு தான் சொல்லி என் பொண்ணை உசுப்பி விட்டுட்டான். என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாரு. சரி வீடு இருக்கு கடை இருக்குன்னு நானும் தலையாட்டிட்டேன். அப்புறம் கல்யாணம்னு சொன்னாரு. சரி வீடு கீது கடை கீதுன்னு இது தலையாட்டிக்குது. வீட்டையும் கடையும் காட்டி இன்னும் என்னென்ன இளவெல்லாம் செஞ்சாயா? இவளை ஓட்டல இட்டிட்டு போயிருக்கான். டிஃபன் சாப்பிடவா? இல்லீங்க, உஜாலாவின் உணர்ச்சிகளை உசுப்பி விடுறதுக்கு. வீடு கடை இருக்குன்னு இவளும் போயிட்டான். ஆமாங்க, என் பொண்ணு கற்புல உங்க பையன் சாப்பா குத்துறதுக்கு முந்தி நல்ல காலங்க போலீஸ் ரெய்டு வந்து இவங்க ரெண்டு பேரையும் அள்ளி போட்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சுட்டாங்க. என் மானம் மறுவாதை எல்லாம் போச்சுடுவோம். அதுக்கு முன்னால உனக்கு இதெல்லாம் இருந்ததுன்ற இன்னும் எண்ணி 8 நாளைக்குள்ள என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல அவளை கோர்ட்டுக்கு வீசுவேன். அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போகாத. இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்க. இந்தியா டுடேல இனிமே இந்த மேரேஜ் விசேஷங்களை கவரேஜ் பண்ற ஜோலியே வேண்டாப்பா. என்னடா நீயா சலிச்சுக்கிற? பின் என்ன சித்துப்பா, ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ள பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்கார்றது ஒரே ஏக்கமா இருக்கு. எட்டாத பழத்துக்கு ஏண்டா கொட்டாய் விடுற? நாய் நரிக்கெல்லாம் எட்டுது, எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா? இந்த மாதிரி சித்தப்பா, இனிமே ஒன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது. இளமை தாகம் பொங்கி வழியுது. கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடையும் என் பேர் கழுதி வை. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. என்ன சிக்கல் சொல்லு. ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து பிரிச்சிருவோம். நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டான்டா. என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறேன். எது? என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எது? வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே. சித்தப்பா, இந்த அதிரடி செய்தி என்னால தாங்கிக்க முடியல. உன் சொத்துக்கு எனக்கு போட்டியா போறப்பட்ட அந்த பொண்ணு யாரு? அவ அட்ரஸ் கொடு, உண்டு இல்லன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீ எங்கேயும் போக வேணாம். உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா, கூப்பிடுறேன் பாரு. மாமா, மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க. வந்துட்டேன் மாப்பிள்ள. ஐயோ சித்தப்பா, இவளா உன் மனைவி? ஏண்டா அலர்ற? இவதான் என் வருங்கால மனைவி. துப்பு கட்ட சித்தப்பா, இவ யார் தெரியுமா? என் காதலி. அதெல்லாம் பழைய கதைடா. இப்ப போய் உன் சித்தி காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு? ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம்? வீடு வாசல பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க. இப்போ வீடு கடையில உங்க சித்தப்பாவை என்ன கடிச்சிட்டாரு. யூ ஆர் டபுள் ஹாப்பி. அடைய பாருங்க, மலையில இருந்த குருவி மாதிரி. ஏண்டா வயசான ஆளுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க, நியாயமாடா? வயசானாலும் அவர் வாக்குல சுத்தம் இருக்குது. என் மாப்பிள ரொம்ப தங்கமான ஆளு. கை நீ டேய் போஸ்ட், உன்னை விட இவருக்கு 10 வயசு கூடடா. அதனால என்ன மறுபடியும் கையிட்டு பேசுறேன்? என் மாப்பிளைக்கு சொத்து சுகம் நிறைய இருக்குதே, விட்டுட முடியுமா? மாமா ஏமா, முதல்ல உங்க மகனை எங்கயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க. இல்ல மூளை முடுக்கல நின்னு என் மனசு தொலைக்க முயற்சி பண்ணுவாரு. நீ கவலையே படாத. நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கைய கொடுத்து வீடியோ கிடைக்க அனுப்பிச்சிடுறேன். ஏய் கலசத்தப்பா, உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு. இந்த நிலைமையில ஒரு கல்யாணமா? அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி. கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த ஏமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன். அடுத்த மாசம் ஆவணி எண்ணி 10ஆவது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா, எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான். கிழவு முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்குவத்திலே மாத்திருக்கான். சித்தப்பா, என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்ட. உன நான் சும்மா விட. நமஸ்தே சேட். அரே நமஸ்தே ஜி. உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல உட்கார வேணும். இந்தியா டுடேல அடகு வச்ச நகையை திருப்பிட்டு போக வந்திருக்கேன். பாப்கோ ஜி, கடை வியாபாரம் முடிஞ்சு சேட்டு கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஹாலிடே, சனி ஞாயிறு வாங்கோ திருப்பிட்டு போங்கோ. ஐயோ சேட், சனிக்கிழமை நான் ஜப்பான் இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை நான் லண்டன் இருப்பேன். இப்பவே வட்டியை முதலில் சேர்த்து வாங்கிட்டு பொருளை திருப்பி கொடுத்துரு. இன்னும் 2 மணி நேரத்தில் நான் ஏர்போர்ட் இருக்கணும். பாரு பிளைட் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அரே தும் படா அத்னே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சேட்டு கணக்கே முடிச்சிட்டு வருது. என்னை வாழ வைக்கும் தெய்வமே. அரே ஜப்பான் யாரே கும்பிடுது? ஒன்னதா அசுப்பன, நீ ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்க, அதான் கும்பிட்டேன். சேட்டு இந்தா உங்ககிட்ட வாங்கின பணமும் ரசீதும் பொருளை கொடு. அரே பானுங்கிற பொண்ணு பேர்ல ரசீது இருக்குது, நீங்க பொருளை கேக்குறீங்க, எப்படி கொடுக்கறது? சேட்டு பாரு, பாப்பாவும் நானு பக்கத்து பக்கத்து வீடு. இன்னைக்கு காலையில தான் அந்த பொண்ணு ஜாமீன்ல வெளியே வந்திருக்குது. சாயந்தரத்துக்குள்ள மெழுகுவத்தி ஸ்டாண்ட திருப்ப வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஸ்டாண்டுக்குள்ள அப்படி என்ன பொக்கிஷன் இருக்கு? சேட்டுக்கு சந்தேகம் வரா. சேட்டு, நீ சந்தேகப்பட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்து குலுக்கி கிளிக்கி பாத்துறாத, அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. இந்த கொலைகேஸ் விசாரணை நல்லபடியா முடிஞ்சா ஆத்தா கோயில் இருக்கிற உண்டி இல்ல இந்த மெழுகுவத்தி ஸ்டாண்டை இன்னைக்கே போடுறதா அந்த பொண்ணு வேண்டிக்கிச்சா. டைம் ஆயிட்டே போகுது, நான் பிளைட்டை பிடிக்கணும். ஸ்டாண்ட கொடு. பாப்கோஜி, உங்க கையில செட்டு பொருளை தரமாட்டான். அட கையில கொடுக்க வேண்டாப்பா, தலையில வைய எடுத்துட்டு போறேன். அது இல்லப்பா, அடகு வச்சவங்க நம்ம ரசீது புக்கு மேலே கையெழுத்து போட்டாதான் பொருளை திருப்பி தருவோம். இந்த ரசீது பணம் நாளே கழிச்சு அந்த பொண்ணு ரசீதோட கடைக்கு வர சொல்லு, நான் பொருளை கொடுக்கறேன். நீ வெயிட் பண்ணாதே, இப்ப பிளைட்டுக்கு போ. हरे राम 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 हरे भगवान। பால்ல பிஸ்தா போட்டு சாப்பிடுறானுங்க, ஒரே அடியில பொட்டுன்னு போயிட்டானே. இந்தியா டுடேல ரெண்டாவது அடிக்கு சான்ஸே கொடுக்கலையே. இந்தியா டுடேல இன்னையிலிருந்து நான் கோடீஸ்வரன் தான். அடி பாவி, இந்த ரசீதி விஷயம் யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். போலீஸ்காரனை கூட்டிட்டு வந்துட்டாளே. இப்படி நம்பிக்கை துரோகம் செய்வான்னு தெரிஞ்சிருந்தா இந்தியா டுடேல முதல்ல இவளை க்ளோஸ் பண்ணிருப்பேன். நீங்க வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறீங்க. இந்த சமப்பிரதேசம் எப்போ வரும்? உச்சியில வரும். உச்சி எப்போ வரும்? சமப்பிரதேசம் கண்டதும் வரும். அட என்னடா குழப்புறீங்க? நீங்களான குழப்பிக்கிறது, ஞங்களல்ல. மிண்டாத வாய் பொத்திட்டு வருதுடா. குருவி நம்ம வலையில விழுந்துருச்சு. இனிமேல் லேகியம் பண்ணிட வேண்டியதான். வந்தவனுக்கு சித்தப்பனை இறக்கி வச்சுட்டு போட்டோம், அப்புறம் நம்ம கதையை வச்சுக்குவோம். இப்ப நம்ம ஒளிஞ்சுக்குவோம். ஆல் அவுட். சாரே, நீங்களே விட தண்ணி இருக்கணும். ஞங்கள காட்டுல போயிட்டு வரா. என்ன இது? என்ன தனியா விட்டுட்டு நீங்க ஏன் காட்டுக்குள்ள போறீங்க? சாரே, ஞங்கள மூலிகை பறிச்சிட்டு வந்து அரைச்சு பிழிஞ்சு குடிக்க போறீங்களா? ഞങ്ങൾക്ക് കുടിക്കാനല്ല, സാറിനെ അതില് മുക്കി ചവിട്ടി ചവിട്ടി പിഴിയണം. എന്നിട്ട് കരയുന്ന അരുവിയിൽ മുക്കി മുക്കി എടുക്കണം. ചൊല്ലുമ്പോതെ മൂച്ചു തണരുത്. അതിനുശേഷം വെള്ളത്തിലിരുന്ന് കരയ്ക്ക് എടുക്കണം. എന്നിട്ട് നിർവാണമാക്കി അരമണിക്കൂർ നേരം വെയിലിൽ ഉണക്കാൻ വെക്കണം. സാറേ, ആനയുടെ ബലമാ. പരീക്ഷിച്ചു നോക്കുകയാണെങ്കിൽ സാറിന്റെ തുമ്പിക്കൈ പാറത്തുളയ്ക്കും. അപ്പടിന്നാ காட்டுல இருக்க ஒரு மூலிகையை விடாம புடிங்கிட்டு வாங்க. என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்க. நான் அப்படி கொஞ்சம் உலாத்திக்கிட்டு இருக்கேன். அப்பா, அடாடாடாடா, என்ன இயற்கை அழகு! காத்து நம்ம உஜாலா கூட வந்திருந்தா எப்படி அனுபவிச்சிருக்கலாம். இருக்கட்டும், அனிமூனுக்கு கண்டிப்பா கூட்டு வர்றேன். யாரு இந்த ஆளு? அசப்புல நம்ம சின்னப்பா மாதிரியே இருக்கிறான். வணக்கம். குரலும் அவன் மாதிரியே இருக்குது. மாதிரி இல்ல, நான் சின்னப்பாவே தான். நீ எங்கடா திடீர்னு இங்க வந்திருக்கிற? உனக்கு கடைசி கடமையை செய்ய வந்திருக்கேன். கடைசி கடமையா? ஆமா, நான் காதலிச்ச பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கண்குளிர நீ பாப்பேன்னு நினைச்சேன். அவளை மடக்கி நீ கட்டிக்க பாக்குற. என்ன பொறுத்த வரைக்கும் நீ சித்தப்பா இல்ல, செத்தப்பா. உன்னை வளர்த்து ஆளாக்குன இந்த சித்தப்பாவை இப்படி பேசுறியே, அது பெரிய துரோகம். நீ எனக்கு செஞ்சதுதான் பெரிய துரோகம். ஆனா ஆண்டவன் எனக்கு யோகத்தை கொடுத்திருக்கான். பல லட்சம் பொருளாதார வைரத்துக்கு நான் சொந்தக்காரனாக போறேன். வைரமா? ஆமா, உனக்கு எப்படி கிடைச்சது? பக்கத்து வீட்டு பானு கிட்ட பூபதி வைரத்தை கேட்டதையும் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறு நீ நேர்ல பார்த்ததையும் என்கிட்ட சொன்னல. அத வச்சு ஒரு சின்ன வீடு கட்டின. அதான் என்ன லட்சாதிபதி ஆக்கிடுச்சு. கோர்ட்ல அந்த பொண்ணுக்கு சாதகமா சாட்சி சொல்லி வேண்டிய மாதிரி நடிச்சேன். முடிவு வைரங்கள் என் கையில. அதுக்கு தடையா இருந்த மாறுவாடிய ஒரே அடியில கொன்னுட்டேன். ஒரு குறை பண்ணதுக்கு அப்புறம் பயம் பறந்து போயிடுச்சு. உள்ளங்கையை அரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு குறை பண்ணவும் தயாராயிட்டேன். இப்ப யார கொலை பண்ண போற? அவசரப்படாதப்பா, இவ்வளவு சொன்ன அதை சொல்ல மாட்டேனா? ஒரு கட்டாரி. இவனுங்க யாரா? அடிமாடு பிடிக்கிறவனுங்களா? இல்ல, உன்னை அடிச்சு கொல்ல வந்தவனுங்க. என்ன ஏன் கொல்லணும்? சின்னப்பாவுக்கு எதிராக இருக்கிற ஒரே சாட்சி நீங்க தான். உங்களை தீத்து கட்டிட்டு வைரங்களை வித்து அதுல கிடைக்கிற பணத்தை எங்களுக்குள்ள ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்க போறோம். இது எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அட பாவீங்களா, என்ன கேட்காம என் பாடிக்கு விலை வச்சுட்டீங்களா? ஆமா. இத பாருங்க பெரியவரே, நீங்க விபத்துல செத்துட்டதா ஊரை நம்ப வைக்கணும். அதனால உங்களை தூக்கிட்டு போய் தற்கொலை பாறையில தள்ள போறோம். யாரோ ஒரு வடநாட்டு சாமியாரு வந்த இடத்துல மலை உச்சியிலிருந்து வழிக்கு விழுந்து செத்து போயிட்டாருன்னு நம்ப வைக்கணும். அதுக்குத்தான் நாங்க இந்த காவி உடையெல்லாம் உனக்கு கொடுத்துருக்கோம். இது நான் கொடுத்த ஐடியா. மரியாதையா ஓடி போய் அந்த டோலியில உட்காந்துக்க. இல்ல எங்க ஆளுங்கிட்ட நீ குத்துப்பட்டு சாவ. ஐயோ, இன்னும் குத்தவே இல்லை. அதுக்குள்ள என்ன நோய் நோய் குத்திராதீங்க. ஏற்கனவே நான் சக்கரை வியாதிக்கார. புண்ணு வந்தா ஆறாது. நானே போய் படுத்துக்கிறேன். இதோ ஓடிட்டேன். அட பாவி சின்னப்பா, உன்னை வளர்த்ததுக்கு ஒரு பெரண்டைய வளர்த்திருந்தா ஊருக்காவது பிரயோஜனமா இருக்கும். மேல காடு இருக்கு, அங்க போய் பெரண்டை வளர்க்கறனால வாடா, உரண்டை வளர்க்கறனால வாடா. போகும்போதும் புலம்பிட்டு உட்காரியா, தூக்குங்கடா. ஒய்யா ஒய் ஒய்யா ஒய்யா ஒய் ஒய்யா ஒய்யா ஒய் ஒய்யா. நிறுத்துக்கடா, என்ன அவனுங்க பாடின டியூனே நீங்களும் பாடுறீங்க? புதுசா பாடி தொலைங்க. உனக்காக மியூசிக் தியேட்டர் எல்லாம் மாத்த முடியாது, மேல போ. ஏற்கனவே அங்க நல்ல மியூசிக் தியேட்டர் எல்லாம் போயிருக்காங்க, போய் லேட்டஸ்ட் டியூன் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க. போயா, என்ன டியூன் வேண்டி இருக்கு போயா.